குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. நாம் இந்த உலகத்தில் நம்ம செலவு பண்ணோம்னா திரும்பி கிடைக்காதது, இழந்ததை நம்ம திரும்பி கிடைக்காது என்னன்னா காலம், டைம். இந்த டைமை நம்ம செலவு பண்ணோம்னா அதுக்கப்புறம் திரும்பி கிடைக்காது. அதே போல் கடமை கண் போன்றது. காலம் கண் காலம் பொன் போன்றது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணுக்கு நினையாக, தங்கத்துக்கு இணையாக இந்த காலத்தை சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமு அது மாதிரி. ஏன்னா இந்த கொரோனா பீரியட்லேயும் கிடைக்கக்கூடிய காலத்தை, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணுங்கிறது தான் இந்த ஆன்லைன் கிளாஸ். அதனால் இந்த டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்தி நல்லா படிக்கணும். அடுத்தது கடமை கண் போன்றது. இந்த கடமை ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய அவர்கள் கடமையை சிறப்பாக செஞ்சால் பலன் நல்லாயிருக்கும். மாணவர்களாகிய உங்களுக்கு கடமை என்ன? படிக்கணும். இந்த நேரத்தில், இந்த இளமை பருவத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பயிற்சியை நல்லபடியாக பண்ணிக்கணும். உங்களுடைய திறமை, அறிவு, ஆற்றல், இளமை, அதற்கான எல்லாம் இந்த வளர்த்து கொள்ளக்கூடிய காலம், இந்த உங்களுடைய இளமை காலம், மாணவ பருவம், அதற்கான உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூட ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய இடம் இந்த பள்ளிக்கூடம், இதை பயிற்சி கூடம்னு சொல்கிறோம். அதனால் இந்த எதிர்கால உலகத்தில், போட்டி உலகத்தில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டுமென்றால், உங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டுமென்றால், உங்களை திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு உரிய சமயம் இதுதான். அதனால் உங்கள் கடமையை தவறாது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, லாஸ்ட் கிளாஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த எக்கனாமிக் சிஸ்டம், பொருளாதார முறைகளை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் மூன்று சிஸ்டம்ஸ் ஆர் ஃபாலோயிங் இந்த எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக், the second one is socialist economic system, third one is mixed economy. முதலாளித்துவ பொருளாதாரம், அடுத்தது சமதர்ம பொருளாதாரம், மூன்றாவதுடைய கலப்பு பொருளாதாரம் என்ற மூன்று முறைகளை நம்ம பார்த்தோம். What are the economic system we have already seen in the last week. Now, today we are going to see that what are the features of capitalist economy. முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய சிறப்பியல்புகள் என்ன, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முதலாளித்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். முதலாளித்துவம்னா தடையில்லா பொருளாதாரம், வாணிக பொருளாதாரம், ஃப்ரீ எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபாதர் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி? ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் வி நோ, வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ். அப்போ now today we are going to see that what are the features of capitalistic economy. The first one is private ownership of property and law of inheritance. Private ownership of property and law of inheritance. Private, அதாவது தனியார் சொத்துரிமைக்கு சுதந்திரம் உண்டு. Private ownership of property, தனியார்கள் தங்களது சொத்துக்களை வைத்துக் கொள்வதற்கு சொத்துரிமை உண்டு. அதே போல அவருடைய சொத்துரிமை அவர்களுக்கு பிறகு அவருடைய வாரிசுகளுக்கு சட்டப்படி வழங்கப்படும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட். ஆல் ரிசோர்சஸ் லைக் லேண்ட், லேபர், கேபிட்டல், மெஷின்ஸ், மைன்ஸ் ஆர் ஓன்டு பை பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி ரிசோர்சஸ் த ஹாவ் த இண்டிவிஜுவல் ஆர் என்டர்பிரனர், இண்டிவிஜுவல் என்டர்பிரனர் ஆர் இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர். The individual producer or entrepreneur has the all resources. They have the right to own the property, like the resources to produce the product. Property can be transferred to hers after death. Suppose the producer or entrepreneur, the private individual, death. The property can be transferred to hers. அவர்களுடைய இறந்து போனாங்கன்னா அவர்களுக்கு பிறகு அந்த சொத்துக்களுடைய உரிமை அவர் சட்டப்படி அவருடைய வாரிசுகளுக்கு போய் சேரும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்க்குறோம். பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், சொத்துரிமை, தனியாருடைய சொத்துரிமை உண்டு. அவர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்கு பிறகு அவருடைய வாரிசுகளுக்கு போய் சேரும். இப்போ ரிசோர்சஸ்ன்னு சொன்னால் இயற்கை வளங்கள் எல்லாமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி முயல்வோன் அல்லது தனியார் மனித, தனி மனித இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, தொழில் முனைவர்களாக இருந்தாலும் சரி, உற்பத்தியாளர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து வளங்களும் அவர்களுக்கு தனியாக வைத்துக் கொள்வதற்கு உரிமை உண்டு. அவர்கள் வைத்துக் கொள்வதற்கும் அல்லது தங்கள் வசம் வைத்துக் கொள்வதற்கோ இல்லை மாற்றிக்கொள்வதற்கோ இல்லை விற்றுக்கொள்வதற்கோ அல்லது விட்டுவிடவோ தங்கள் பெயர்களை அதை மாற்றிக்கொள்வதற்கோ எல்லா அனைத்து
தனியார்களுக்கு உரிமை உண்டு. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்கள் இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க இறந்துக்கு பிறகு அவர்கள் இறப்புக்கு பிறகு அவருடைய வாரிசுகளுக்கு சட்டப்படியாக அந்த சொத்துக்கள் மாற்றி சட்டப்படியாக மாற்றி எழுதி தரப்படும், எழுதப்படும். அதனால் அந்த வாரிசுகளுக்கு மாற்றிவிடும். அதனால் சொத்துரிமை அவர்களுக்கு உண்டுங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ், தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், அந்த எந்த பொருளை நாம் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறவுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உண்டு, தேர்வு செய்யும் உரிமை அல்லது தெரிவு செய்யும் உரிமைன்னு சொல்கிறோம், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். ஈச் இண்டிவிஜுவல் இஸ் ஃப்ரீ டு கேரி அவுட் எனி ஆக்குபேஷன், எனி பிளேஸ், ப்ரொடியூஸ் எனி கமாடிட்டி. ஈச் இண்டிவிஜுவல் ஆர் ப்ரொடியூசர் கேன் செலக்ட் விச் ப்ராடக்ட் வி ஹாவ் டு ப்ரொடியூஸ், இன் விச் பிளேஸ் அண்ட் வாட் விச் கமாடிட்டி வி ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ். The producer has the right to select the place to start the industry or start produce the product. He has the right to produce the commodity which he likes. அவர் எந்த பொருளை உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறாரோ விரும்புகிறாரோ அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதே போல் அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு எந்த இடத்தில் நாம் உற்பத்தி செய்ய வேண்டும், அந்த வணிகம் செய்வதற்கு வர்த்தகம் செய்வதற்கு எந்த இடத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்ற சுதந்திரம், அதற்கான சுதந்திரம் அவருக்கு உண்டு, அந்த உற்பத்தியாளருக்கு உண்டு. இதுதான் அந்த செகண்ட் பாயிண்ட். ஈச் இண்டிவிஜுவல் இஸ் ஃப்ரீ டு கேரி அவுட் எனி ஆக்குபேஷன், எந்த தொழிலை வேணாலும் அவர் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தொழிலும் கிடையாது, அவருக்கு எந்த தொழில் பிடிக்குதோ அந்த பொருள் அந்த தொழிலை உற்பத்தி செய்கின்ற தொழிலை அவர் ஸ்டார்ட் பண்ணலாம். அட் எனி பிளேஸ், எந்த இடத்துல வேணாலும் ப்ரொடியூஸ் எனி கமாடிட்டி. அதே போல் உற்பத்தியாளருக்கு இருக்கிறது போலவே கன்சியூமர்ஸ் ஆர் ஃப்ரீ டு பை எனி கமாடிட்டி ஆஸ் பர் த சாய்ஸ். கன்சியூமர்ஸ் ஆர் ஃப்ரீ டு பை எனி கமாடிட்டி ஆஸ் பர் த சாய்ஸ். த கன்சியூமர் கேன் பை எனி கமாடிட்டி ஆஸ் ஹி லைக்ஸ். அப்போ கன்சியூமர்ஸ் எந்த பொருளை விரும்புகிறாங்களோ, அதில் வாங்கணும், அனுபவிக்கணும், அதில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த பொருளை கன்சியூமர் வாங்குறதற்கு அவருக்கு உரிமை வழங்கப்படுகிறது, உரிமை உண்டு. அவர் எந்த பொருளை வேணாலும் வாங்கலாம். ஒவ்வொரு கன்சியூமர்ஸுக்கும் கன்சியூமர்ஸ் ப்ராடக்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அதனால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விருப்பக்கூடிய பொருள் வேறுபடக்கூடிய இருக்கும், ஒரே பொருளை எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ அதனால் எந்த பொருள் யாருக்கு என்ன அந்த நுகர்வோருக்கு பிடிக்கிறதோ அந்த பொருளை வாங்கிக் கொள்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு, பை எனி கமாடிட்டி ஃபார் தர் சாய்ஸ். தட் இஸ் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ். அப்போ உற்பத்தியாளர்களாக இருந்தாலும் சரி, நுகர்வோராக இருந்தாலும் சரி, அவர்கள் விருப்பப்படி எந்த பொருளை வேணாலும் உற்பத்தி பண்ணலாம், எந்த இடத்துல வேணாலும் உற்பத்தி பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் உற்பத்தி பண்ண முடியும், அது உற்பத்தியாளருக்கு. நுகர்வோர் அதுபோல் எந்த பொருளை வேணாலும் அவர் வாங்கி பயன்படுத்துறதுக்கு உரிமை உண்டு. த தேர்ட் பாயிண்ட் இஸ் த ப்ராஃபிட் மோட்டிவ். ப்ராஃபிட் மோட்டிவ் மீன்ஸ் இன் தமிழ் லாப நோக்கு. ப்ராஃபிட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ப்ராஃபிட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமி ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொடியூசர் ஆர் ஆண்டர்பிரனர் ஆர் இண்டிவிஜுவல் எய்ம்ஸ் டு கெட் மேக்சிமம் டு ஏர்ன் மேக்சிமைஸ் த ப்ராஃபிட் டு ஏர்ன் அப்நார்மல் ப்ராஃபிட். தட் இஸ் த எய்ம் ஆஃப் த ஆர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆர் கோல் ஆஃப் த ப்ரொடியூசர் ஆர் ஆண்டர்பிரனர் இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. தட்ஸ் வை த ப்ரொடியூசர் ஃபாலோயிங் த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி division of labor are followed by the producer. When he get the abnormal profit, how he get the more profit or abnormal profit? If he followed the advanced technology or division of labor, he can get the more profit because he can reduce the cost of production. If we reduce the cost of production or less expenditure, he can fix the lower price. If he fix the lower price, he can attract the consumers in the market. The
In the market, more product is bought by the consumer. The advanced technology and the division of labor. Appa, profit is the driving force behind all economic activities. Laba nokku enbadu inga irukkakoodiya poruladhara nadavadikkaigalukku adippadiyaga aadharamaga irukkindrathu. Ella poruladhara nadavadikkaigalukkum adippadiyaga aadharamaga irupadhu edhu appadina profit modi laba nokkam dhaan. இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் லாப நோக்கு இல்லாமல் எந்த ஒரு வணிக நடவடிக்கைகளும் பொருளாதார நடவடிக்கைகளும் உற்பத்தி நடவடிக்கைகளும் எதுவுமே கிடையாது. இந்த ப்ரொடக்ஷன் சைடு அண்ட் ஆல்சோ த கன்சியூமர் கன்சம்ஷன் சைடு. பட் இந்த ப்ரொடக்ஷன் சைடு கன்சியூமர் வாண்ட் டு கெட் மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். த கன்சம்ஷன் சைடு த கன்சியூமர் வாண்ட் டு கெட் த மேக்ஸிமைஸ் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ ப்ரொடியூசர் என்ன நினைக்கிறாரு, தான் உற்பத்தி பண்ணுற பொருளில் அதிகமான பொருளை விட்டு அதிகமான லாபம் கிடைக்கணும் டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவரோட நோக்கம். அதே போல் ஒரு கன்சியூமர் ஒரு நுகர்வோர் என்ன நினைக்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துவதன் மூலமாக அதிகபட்சமான பயனை சாட்டிஸ்ஃபேக்ஷனை திருப்தியை நாம் அடையணும். அதுதான் டு மேக்ஸிமைஸ் திஸ் பெனிஃபிட் ஆர் மேக்ஸிமைஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது கன்சியூமர் சைடு. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா உற்பத்தியாளர்கள் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்போ எப்போ அதிகமான லாபத்தை அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும், உற்பத்தி செலவை குறைக்கணும். எப்படி உற்பத்தி செலவை குறைக்க முடியும், ப்ரொடியூசர்ஸ் அவங்க நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தினாங்கன்னா உற்பத்தி முறையில் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்துகின்ற பொழுது அதற்கான உற்பத்தி செலவு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம் இல்லையா அது வந்து குறையும். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான செலவு குறைகின்ற பொழுது அப்போ என்ன பண்ண முடியும், இந்த ப்ரொடியூசர் கேன் ஃபிக்ஸ் த லோயர் ப்ரைஸ் இன் தி ஃபார் தர் குட்ஸ். அது அவர் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு என்ன பண்ணனா குறைவான விலையை அந்த பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியும், தீர்மானிக்க முடியும், அல்லது ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ குறைவான விலையை கிடைக்கிறப்ப மார்க்கெட்டில் தரமான பொருள் விலை குறைவான பொருள் அப்போ கிடைக்குதுன்னா மார்க்கெட்டில் எந்த பொருளை வாங்குவாங்க, கன்சியூமர் போட்டி போட்டுக்கிட்டு அந்த பொருளை வாங்குவாங்க. அப்போ சேல்ஸ் அதிகமாகும், அப்போ லாபம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர் ப்ரொடியூசருக்கு கிடைக்கும். அதனால தான் the industrialist or producer want to adopt the advanced technology and the division of labor. adavala ivugala and the maximization profit nu solradha da urpathiyalarude golden rule nu solran thanga nokam thangathudeya rule sattam thanga chattam appdi enna sonnana golden rule. ava enna golden rule, to maximize the profit, to get a abnormal profit, that is the golden rule of the producer or entrepreneur in the capitalistic economy. And the mudalalithuva poruladharatha porutha varaikkum laaba nokku da mukkiyam nu solrom. appa eppadi appadi nokkuna adhigamana abnormal profit maximize profit avada avudaiya mukkiyamana nokkamaga irukkirathu. laaba nokku illama endha porulaiyum urpathi seiya mattanga. sari appa if there is no profit, the producer won't the product in the எக்கானமி. அப்போ என்ன பண்ணோம், லாபம் இல்லாத பொருளை உற்பத்தி பண்ண மாட்டார். லாபம் இல்லைன்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ண மாட்டாங்க. இதான் அந்த கேபிட்டலிஸ்டில் இருக்க அது டிமெரிட்ஸில் பார்க்க போகிறோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீ காம்படிஷன், போட்டி சுதந்திரம், ஃப்ரீ காம்படிஷன். தர் இஸ் அ ஃப்ரீ காம்படிஷன் இன் போத் ப்ராடக்ட் அண்ட் ஃபேக்டர் மார்க்கெட். ப்ராடக்ட் மார்க்கெட் அண்ட் ஃபேக்டர் மார்க்கெட் தர் இஸ் அ டூ the factor market means land, labor, capital and organization. these are the factors of production. you know these are the entrepreneur or producer get the factors from the factor market. the another one is product market, the goods and services. the consumer or the economy or the people, they want to consume the product, they have to buy the product or goods and services in the market. that is called the product market. the product market and factor market, the two market are competitive. அப்போ ரெண்டு மார்க்கெட்டும் இருக்கு இல்லையா, காரணிகள் சந்தை அல்லது பொருள்களுடைய படி பண்டங்களுடைய சந்தை அப்படின்னு சொல்கிறோம். இந்த காரணிகள் சந்தை என்பது அந்த உற்பத்தியாளர்களுக்கு தேவையான உற்பத்தி காரணிகளை காரணிகள் சந்தையில் தான் அவர் பெற்றுக்கொள்கிறார், அந்த உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்கின்றது. அது என்ன பார்த்தோம், இந்த லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய நிலம், உழைப்பு, மூலதனம்,
இந்த காரணிகளை எல்லாம் தருவது ஃபேக்டர் மார்க்கெட். அந்த உற்பத்தி காரணிகளிலிருந்து அதை பெற்று தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க, உற்பத்தியாளர்கள் தொழில் முனைவர்கள் அந்த பொருளை உற்பத்தி செய்து, அந்த உற்பத்தி செய்த பொருளை யாருக்காக உற்பத்தி செய்கிறாங்க, கன்சியூமர், ஃபார் த கன்சியூமர், நுகர்வோர்களுக்காக, மக்களுக்காக அதை மார்க்கெட்டில் கொண்டு கொடுக்குறாங்க, ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அப்போ என்ன பண்ணாங்க, பொருளை உற்பத்தி செய்து தி கிவ் த ப்ராடக்ட் இன் தி மார்க்கெட் ஃபார் த கன்சம்ஷன் ஆஃப் த கன்சியூமர், நுகர்வோர்களுக்காக முடிவுற்ற பொருளாக அங்கே சந்தையில் கொடுக்குறாங்க. அப்போ அது ப்ராடக்ட் மார்க்கெட்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுக்கும் இடையான போட்டி நிலவுகின்றது. அப்போ ஃபேக்டரி மார்க்கெட்டுக்கும் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கும் இடையே என்ன அது கடுமையான போட்டி நிலவுகின்றது. அப்படி போட்டி நிலவுகின்ற பொழுது தான் அந்த இயங்கு நிலையில் பொருளாதாரமானது இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைஸ் மெக்கானிசம். ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெகுலேட்டட் த்ரூ ப்ரைஸ் மெக்கானிசம் இன் மார்க்கெட் இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக். இது என்ன சொல்கிறோன்னா, கண்ணுக்கு புலனாகாத கை அப்படின்னு சொல்கிறோம், இன்விசிபிள் ஹேண்ட். வா விச் இஸ் ஒன் இஸ் த இன்விசிபிள் ஹேண்ட், ப்ரைஸ், விலை. விலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்ணுக்கு புலனாகாத கைன்னு சொல்கிறோம். தெர் ஆர் த மார்க்கெட் ஃபோர்ஸஸ், த ப்ரைஸ் இஸ் டிடர்மைன்ட் பை த டிமாண்ட் அண்ட் சப்ளை இன் தி மார்க்கெட். தேவை அளிப்பு, இந்த இரண்டு சக்திகளும் தான் அந்த பொருளுக்கான விலையை தீர்மானிக்கின்றது. த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆர் டிடர்மைன்ட் த ப்ரைஸ் மெக்கானிசம். அதனால என்னன்னா, இந்த முதலாளித்துவத்தை பொருளாதாரத்தை முறையில் பொறுத்த வரைக்கும் விலை தீர்மானம், விலை தான் அந்த பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கின்றது. சம்டைம்ஸ் த ப்ரைஸ் இஸ் வெரி ஹை, சம்டைம்ஸ் த ப்ரைஸ் இஸ் வெரி லோ. இஃப் த டிமாண்ட் இஸ் ஹை, த ப்ரைஸ் இஸ் ஆல்சோ ஹை. விலை எப்பப்பெல்லாம் அதிகமாக இருக்கும், சில சமயத்தில் விலை அதிகமாக இருக்கும், சில சமயத்தில் விலை கம்மியாக இருக்கும். அப்போ தேவை அதிகமாக இருக்கின்ற பொழுது அந்த பொருளுடைய விலை அதிகமாக இருக்கும். அதே அந்த தேவை குறைவாக இருக்கின்ற பொழுது அந்த பொருளுடைய விலை குறைவாக இருக்கலாம். தேவை மட்டுமா தீர்மானிக்குது, த ப்ரைஸ் இஸ் டிட்டர்மைன்ட் வித் டூ ஃபேக்டர்ஸ், த டிமாண்ட் அண்ட் சப்ளை. அதான் சந்தை சக்திகள்னு சொல்கிறோம், மார்க்கெட் ஃபோர்ஸஸ். அப்போ சப்ளையும் அதிகமாக இருக்கணும், தேவை அதிகமாக இருக்கு. இப்போ சப்ளை கம்மியாக இருந்தால் அப்போ நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், விலை அதிகமாக இருக்கும். சப்ளை குறைவாக இருந்தால், அளிப்பு குறைவாக இருந்தால் தேவை அதிகமாக இருக்கின்ற பொழுது அந்த பொருளுடைய விலையும் அதிகமாக இருக்கும். சப்ளை தேவை குறைவாக இருக்குது ஆனால் அளிப்பு அதிகமாக இருக்குது, அப்போ என்னாகும், அதோட விலை குறைவாக இருக்கும். இட் இஸ் கோயிங் டு டிமினிஷ் இன் த ப்ரைஸ். அப்போ என்ன ஆகும்னா, விலை வந்து குறைவாக இருக்கும். அதனால் விலையை தீர்மானிக்கிறது மார்க்கெட் ஃபோர்ஸஸ் என்று சொல்லக்கூடிய சந்தை சக்திகளாகிய தேவையும் அளிப்பும் தீர்மானிக்கின்றது. அடுத்து இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்கிரீடியன்ஸ், த செகண்ட் பாயிண்ட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ், த தேர்ட் ஒன் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவ், ஃபோர்த் ஒன் இஸ் ஃப்ரீ காம்படிஷன், the fifth one is price mechanism. Okay, the next point, features of capitalistic economy, the another point, sixth point, role of government. What is the role of government in the production sectors, in the economic system? Government provides the basic services such as defense, public health, education, etc. In the capitalistic economic system, the government role is very, very less or very, very low. The part of the government is very low or less. The government gives all the production and the consumption or the economy is going, the market forces determine the demand and the supply, the price. The government role only provides the basic, the essential sectors. What are they? Defense. The government have to spend more money for the defense of the country and also the protection of the people in the country. And public health. The government has to spend more money for the health. Nowadays, now you have to know Corona. The government has to spend more money for that to protection the people from the epidemics. Okay, the education, and also the government has to spend more money for the important aspects like defense,
பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷன். இப்போ பார்க்குறப்ப கவர்மெண்ட்டோடைய ரோல் ஆர் பார்ட், அதோடைய பங்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால், இப்போ முதலாளித்துவ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசாங்கத்தினுடைய பங்கு மிக மிக குறைவு. அது முக்கியமான பகுதிகளை தேவைகளை மட்டும்தான் எடுத்துக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நாட்டிற்கு தேவையானது முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் டிஃபென்ஸ், பாதுகாப்பு, இராணுவம். அது இராணுவத்திற்கான செலவுகளை பண்ணுது. அதோடு இல்லாமல் பப்ளிக் ஹெல்த், மக்களுடைய பொது சுகாதாரம், அடிப்படை வசதிகள், பொது சுகாதாரம், இதெல்லாம் செஞ்சு கொடுக்குது. அதுக்கப்புறம் கல்வி, எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னால் அது எதால் முடியும்? எஜுகேஷன், கல்வியினால் மட்டும்தான் முடியும். அதனால தான் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது இந்த உலகத்து நாடுகள் எல்லாமே, வளர்ந்த நாடுகள். அப்போ அதுபோல் இராணுவம், பொது சுகாதாரம், கல்வி போன்ற முக்கியமான பகுதிகளுக்கு மட்டும்தான் அரசாங்கம் செலவு பண்ணுகிறது, அதனுடைய கவனத்தை வைத்துக் கொள்கிறது. இந்த பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அது அதிகமாக கவனம் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னால் ஃப்ரீ எக்கானமி, தடையில்லா பொருளாதாரம் இல்லையா, அதான சொன்னோம். நம்ம கேபிட்டலிஸ்டிக் முதலாளித்துவ பொருளாதாரம் என்பது தடையில்லா பொருளாதாரம், ஃப்ரீ எக்கானமி. அதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளாதாரம் என்னமே என்ன அதில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் பொருளாதாரம் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது, அது முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமிக்கில் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், தெர் இஸ் அ இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் பிட்வீன் ஆர் இன் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் இன் த பப்ளிக் ஆர் இன் தி எக்கானமி ஆர் இன் தி நேஷன். சொசைட்டி இஸ் டிவைடட் இன் டூ டூ கிளாஸஸ், ஒன் இஸ் ஹேவ்ஸ் அண்ட் ஹவ் நாட்ஸ். The society is divided by the economic system in the country, haves and have-nots. The rich haves means the people who have more own property. That is the people is called as a haves. Have-not, those who have not own property, that peoples are called the have-nots. இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் இரண்டு பெரும் பிரிவுகளாக சமுதாயம் பிரிக்கப்படுகிறதுன்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இருப்பவர்கள், இல்லாதவர்கள். இருப்பவர்கள்ங்கிறப்ப பணம் வைத்திருப்ப சொத்து அதிகமாக உள்ளவர்கள், ஒன்று இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறோம், ஹேவ்ஸ் அண்ட் ஹாவ் நாட்ஸ். அப்போ அதிகமாக இருக்கிற ஒரு பக்கம் யாருக்கு திறமை இருக்கோ, யாரால் முடியுமோ, அவர்கள் என்ன பண்ணலாம், அதிகமாக சம்பாதித்து கொள்ளலாம், பொருளை சேர்த்து கொள்ளலாம். திறமைங்கிறது எதை நம்ம எதை அளவுகோல் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஏமாற்று வேலையாக இருக்கலாம், சூழ்ச்சியாக இருக்கலாம், அடுத்தவர்களை சுரண்டி கொடுக்கக்கூடிய சம்பாதித்தமாக கூட இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங் மெத்தட்ஸாக இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ முதலாளித்துவ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணக்காரர்கள், பணத்தை சேர்ப்பவர்கள் அதிகமாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போ ஹேவ் நாட்ஸ் அப்படிங்கிற ஒரு பக்கம் இல்லாதவர்கள், அவங்க பாட்டில் திறமை இல்லாதவர்களாக இருக்கலாம், அப்போ வாய்ப்புகள் கிடைக்காதவங்களாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்காது, சொத்து பத்து அதிகமாக சொத்துக்களையோ அல்ல சேர்த்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கலாம், அதனால அவர்கள் இல்லாதவர்கள் என்ற பாகு. இந்த பொருளாதார முறையை பொறுத்த வரைக்கும் இருப்பவர்கள், இல்லாதவர்கள் என்ற பாகுபாட்டை ஏற்படுத்துகின்றது. ரிச், பணக்காரங்க பணக்காரங்களாகவே ஆகிட்டு இருப்பாங்க. ரிச் பிகேம் ரிச்சர் அண்ட் புவர் பிகம் புவர். அப்போ என்ன பண்ணுவாங்க, பணக்காரங்க பணக்காரங்களாக போயிட்டே இருப்பான், பணம் பணத்தோடு தான் சேரும். சார், பணம் வந்து ஒரு லெவலுக்கு சம்பாரிச்சுதான் போகிறோம், அந்த பணமே உங்களுக்கு பணத்தை சேமித்து சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் ஒரு லெவல் வரைக்கும் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் அது நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கும், அந்த பணத்தை நீ பாதுகாத்தா போகிறோம். அதனால புவர் இப்போ ஏழை இருக்காங்களே, அவன் ஏழையாகவே இருந்துட்டு இருப்பான். தே ஹாவ் நோ சஃபிஷியன்ட் மணி டு நீவ் டு சால்வ் ஆர் டு சாட்டிஸ்ஃபை ஆர் பேஸ் தே ஹாவ் நாட் நோ மணி இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் டு மீட் த எசென்சியல் நீட்ஸ் ஆர் எசென்சியல் கன்சம்ஷன். அதை பணம் அவங்கள்ட்ட இல்லைன்னா ஒரு அவசியமான பொருளை கூட வாங்கி பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கும் அவன் ஏழையில். ஆனால் அங்கே பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவசியமான பொருள் இல்லை, ஆடம்பரமான பொருள்களை கூட அதிக அளவுக்கு கன்சியூம் பண்ணி பயன்படுத்தி கொண்டு கூடிய இருக்கக்கூடிய நிலை, அதை வேறுபாடு, இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்ற வேறுபாடு இந்த முதலாளித்துவ பொருளாதார முறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பியல் ஃபீச்சர்ஸ், த லாஸ்ட் ஃபீச்சர்ஸ் இந்த கேபிட்டலிசம் economy system. Okay, now we have seen the features of the capitalist economy.
The next, in the next class, we will go to the see the what are the merits and demerits of the capitalism. Okay, you read well and study well. Definitely, the doubt will come. If you have any doubt, you contact. You can ask. Thank you.